எல்லாம் சொல்லுங்க. செழிப்பு சில சொல்லும் போலே ரொம்ப சலிப்பா சொல்றீங்க, நல்லா சத்தமா சந்தோஷமா. செழிப்பு நீங்க போதுன்னு ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க சுயநலமா இருக்கிறீங்கன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தீங்கன்னா தேசத்தின் நன்மையை புசிப்பி நன்மை உங்க வாழ்க்கையில வரலன்னா என்ன வரும்? தீமை தானே வரும். சாப்பிட்டுட்டு எனக்கு கர்த்தர் மட்டும் போதுன்னா, ஹலோ பைசா இருக்காயா உங்ககிட்ட? உலகத்துல சொல்ற ஆன்மீகம் கிறிஸ்துவ ஆன்மீகம் கிடையாது. உலகத்துல எல்லாவற்றையும் இழந்து என்பது இந்த உலகம் சொல்லுகிறது, ஆனா கிறிஸ்துவம் அப்படி சொல்லல, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. உங்க அக்கௌண்ட்ல ₹1,00,000 வந்து கிரெடிட் ஆகுது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ எனக்கு சந்தோஷமே இல்லைங்க, எனக்கு அவரோட கூட இருக்கிறதா சந்தோஷம் சொன்னீங்க, நீங்க ஆக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப காலமா இந்த மாதிரி ஒரு ஆக்ட் கிறிஸ்டியன் பீப்புள் கொடுத்துட்டாங்க, எனக்கு பணம் சந்தோஷமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. எவ்வளவு ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும், கஷ்டத்துல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பல. தேவன் சகலவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, குட்னஸ் ஆர் ப்ராஸ்பரிட்டி. செழிப்பு எல்லாம் சொல்லுங்க. செழிப்பு சில சொல்லும் போலே ரொம்ப சலிப்பா சொல்றீங்க, நல்லா சத்தமா சந்தோஷமா. செழிப்பு வாழ்க்கையில செழிப்பு வேணும் என்றால் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் செழிப்புக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் பாருங்க. அப்படியே துக்கமா இருந்தீங்கன்னா வர செழிப்பு கூட அப்படியே திரும்பி போயிடும், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் லெஃப்ட் போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும். அதனால சத்தமா சொல்லுங்க பாப்பா, செழிப்பு. ஆமென். இந்த வார்த்தையை கிறிஸ்தவர்கள் சொல்ல பயப்படுறாங்க, ஏனென்றால் ஐயோ செழிப்பா எனக்கு வேணாங்க. தேவனே நம்மை செழிக்க செய்கிற ஒரு தேவன், கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். வசனம் அப்படி சொல்லுகிறது இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் செழிப்பேன்? ஆமென். பாருங்க, இதே போதுங்க, என்ன பைபிளே சொல்லுதே போதும் என்ற மனதோடு கூட கிடையாதுங்க, அது வேற ஒரு ஆளுக்கு. நமக்கு இது போதாதுங்க. நான் சொல்றேன், நீங்க போதும்னு ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க சுயநலமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். எனக்கு இது போதும் அப்படின்னா உங்களுக்கு போதும், மத்தவங்களுக்கு உங்க மூலியமா கொடுக்கறது போதுமா? ஆமென். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு இது போதும்னா என் குடும்பத்துக்கு இது போதும், என் பிள்ளைகளுக்கு இதுக்கு போதும், என்னுடைய தலைமுறைக்கு இது போதும்னு நினைக்கிற ஒரு எண்ணமே என்ன எண்ணம்? சுயநலமான ஒரு எண்ணம். போதாது. ஏனென்றால் நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம் கழிகூறும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க நல்லா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்க சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, உங்களை சூழ்ந்து இருக்கிற ஜனத்திற்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவீங்க. கர்த்தர் அதுக்குதான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் இந்த நாள் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:19 வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆனா எப்படி புசிப்பீங்கன்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தீங்கன்னா தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, தேவனுடைய திட்டமே தேசத்துல ஒரு நன்மை இருந்தால் அது உங்களுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு நன்மை இருந்துச்சுன்னா அது உங்களை தேடி வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, மாட்டோம் என்று என்ன ஆவீங்க? பட்டயத்திற்கு இரையாவீர்கள். அது மாத்திரம் இல்ல, கர்த்தரின் வாய் இது சொல்லிட்டான். நீங்க மேனான்னு சொன்னீங்கன்னா நீங்க இரையாடிவீங்களாம். அதாவது இது அப்படி நீங்க எடுத்துக்கூடாது, ஐயோ கர்த்தர் அடிச்சிருவாரா, ஒரு பாதிப்புக்குள் போயிடுவீங்கன்னு அர்த்தம். ஆமென். யோசித்து பாருங்க, ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில வரலன்னா என்ன வரும்? தீமை தானே வரும். அதான் அங்க விளக்குறாங்க, செவி கொடுத்து நீங்க ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னு சொன்னா தேசத்தோட நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். நல்ல தேவனுடைய வார்த்தையில ஒரு கவனம் நீங்க செலுத்துனீங்கன்னு சொன்னா இந்த நிலை அப்படியே பல மடங்காக மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் வாழ்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால் ஒரு மெட்டீரியல் வேர்ல்டு. இந்த உலகத்துல பணமின்றி எதையுமே நீங்க வாங்க முடியாது. ஹல்லேலூயா. சில பேர் வந்து சொல்றாங்க, எனக்கு கர்த்தர் மட்டும் போதும். அது நல்லதுதான், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீங்க ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ போறீங்க, அங்க போயிட்டு நீங்க டிக்கெட் எடுக்காம எனக்கு கர்த்தர் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியே இறக்கி விட்டுருவான். சாப்பிட்டுட்டு எனக்கு கர்த்தர் மட்டும் போதும்னா, ஹலோ பைசா இருக்காயா அவங்ககிட்ட, எல்லாம் இறக்கி விட்டுருவான். இப்படி நீங்க சொல்ல முடியுமா? இல்ல வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு வாடகை கேட்கிறார், எனக்கு கர்த்தர் மட்டும் போதும், தம்பி வெளியே போயிடுங்கன்றுவான். அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஏன்னா இந்த மாதிரி நீங்க கர்த்தர் மட்டும் போதும்னு சொல்லும்போது அவரே பாப்பாரு, ஐயோ என் மானத்தை வாங்குறானே இவன், நான் இவனை என்ன சொல்லி வச்சிருக்கிறேன், இவன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. நீங்க செவி கொடுத்தீங்கன்னாதான் நன்மையை புசிப்பீர்கள். தேவன் சொல்லுகிறத கேட்டீங்கன்னாதான் நன்மையான காரியங்கள் உங்களை வந்து சேரும். பாருங்க, இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் எப்படி போயிட்டாங்கன்னா, எனக்கு பிரேயர் மீட்டிங் மட்டும் போதுங்க, எனக்கு கர்த்தருடைய சன்னிதிலேயே உட்கார்ந்து இருந்தாலே போதும். நான் சொல்றேன், ஆவிலையும் வளரணும், மற்ற காரியங்களையும் நீங்கள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் ஆவிக்குரிய ரீதியாவே வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா மற்ற காரியங்கள் எப்படிங்க வளரும்?
ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறது தான் ஆவிக்குரிய ரீதி. அமேன். இந்த உலகத்துல சொல்ற ஆன்மீகம் கிறிஸ்துவ ஆன்மீகம் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் இழந்துரு என்பது இந்த உலகம் சொல்லுகிறது. ஆனா கிறிஸ்துவம் அப்படி சொல்லல, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. ஆமென். பாருங்க, உலகத்துல ஒரு செய்தி இருக்கு, நீ கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்டதை வாங்க முடியும். ஆனா வேதத்தின் செய்தி என்ன தெரியுமா? நீ இஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்டதையே வாங்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையா? வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் ஒண்ணு கொடுக்கப்படும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க பாவம், நம்ம ரொம்ப வருஷமா நமக்குள்ள விருப்பமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க. விரும்புறியா? பிசாசு உன்னை உனக்குள்ள இருக்கிறான். விருப்பம் இருந்தா உனக்குள்ள பிசாசு இருக்கிறான். பாருங்க என்ன எழுதிருக்கு பாத்தீங்களா, உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தருகிற ஒரு தேவன். அப்ப இந்த விருப்பமானது தேவன் விரும்புகிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செவி கொடுக்கும் பொழுது உனக்கான விருப்பத்தை நான் கொடுப்பேன், அப்பொழுது தேசத்தோட நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவரோட பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஆவிக்குரிய ரீதியா நிறைய வளர்ந்துருக்கிறாங்க, ஆனா மாம்ச ரீதியாக அவருடைய வளர்ச்சியே இல்லை. ஆமீன். ஈக்குவலா வளர்றதுதான் நல்ல ஒரு வாழ்க்கை என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சரீரத்துல ரெண்டு கை இருக்குல்ல, ஒரு கை மட்டும் அதிகமா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கை மட்டும் பெருசுங்க எப்படி இருக்கும்? ஒரு கை மட்டும் பெருசு. இல்ல ஒரு கால் மட்டும் பெருசு எப்படி இருப்போம்? சரியா நடக்க முடியாது. ஒரு காது மட்டும் பெருசு எப்படி இருக்கும்? இது மாதிரிதான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் பெருசா இருந்துச்சுன்னா பார்ப்பதற்கு நல்லா இருக்காது. ஆனா வேதம் அப்படி சொல்லல, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் தந்திருக்கிறார். ஆவிக்கு மட்டும் இல்ல, அதற்கும் ஜீவனுக்கும் அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 10:15 வாசிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஐஸ்வரோட பொருள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளோட வறுமை வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கலங்க பண்ணும். இது உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனோம்னா, இப்ப உங்க அக்கௌண்ட்ல ₹1,00,000 வந்து கிரெடிட் ஆகுது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ எனக்கு சந்தோஷமே இல்லைங்க, எனக்கு அவரோட கூட இருக்கிறதா சந்தோஷம்னு சொன்னீங்க, நீங்க ஆக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப காலமா இந்த மாதிரி ஒரு ஆக்ட் கிறிஸ்டியன் பீப்புள் கொடுத்துட்டாங்க, எனக்கு பணம் சந்தோஷமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க எவ்வளவு இருக்கு. அல்லேலூயா. சில போதும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பணம் எதற்கு, பணமே எதற்குன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அவருக்கு காணி கொடுத்துருக்காங்க. என்ன இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காண்டாலு, எப்பா நீ தானே இப்ப பணம் வேணாம்னு சொன்ன, அதனால உங்க பணம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கம்மியா கொடுத்துட்டாங்க. ஆனா என்னமோ பணத்துல, ஆனா வார்த்தையோ வேற மாதிரி. ஆனா நம்ம அப்படி கிடையாது, என்னமோ அவர் நேரத்துல. அதுதான் நம்ம சொல்ல வருகிற கருத்து பாருங்க, நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்ய வேண்டும். அமீன். இந்த வசனத்தை நீங்க ஆழமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஐசுவரியவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். இது சில நேரங்கள்ல வந்து பாருங்க, சொல்ற மாதிரி இந்த ஒரு உங்க அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி இருக்கும், ஏதோ ஒரு பா கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஏதோ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இது வருமா வராதா ஓப்பனா நீங்க சொல்லுங்க. இதுல வந்து ஐயோ நான் வந்து ஆவிக்குரிய ஆளு இதெல்லாம் வேணாம், நம்ம வந்து இங்க வி ஆர் நாட் ஆக்டிங் கிறிஸ்டியன்ஸ், வி ஆர் த ரியல் பீப்புள் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். ஐ மீன் கண்டிப்பா அது ஒரு காரியம் இருக்கும், ஆனா அதே அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயினே இருக்கு. மனசுக்குள்ள என்ன வரும்? ஆண்டவரே எப்படியாவது நிரப்பிடுங்க ஆண்டவரே, சொல்லுவோமா இல்லையா? ஆண்டவரே கம்மியாயினே இருக்கு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே பண்றது, மொத்தமா வாட்ஸ் அவுட். இப்பதான் அடுத்த வசனம் பாருங்க, ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். தேவன் இந்த கலங்க பண்றதுல வைக்க விரும்பலைங்க, அதுக்கு தான் சொல்றாரு, நீங்க மனம் புரிந்து செவி கொடுத்தால் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தர் வந்து நீங்க கலங்கி இருக்கணும், வறுமையா இருக்கணும், வாடி இருக்கணும் விரும்பவே இல்லை. ஆமீன். உங்களை நிரப்புக அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஏதோ ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்றது, இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு பழைய போதகர் சொல்லி கொடுக்குறார். இந்த அன்றாட வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு கிடைக்கிறது இன்னைக்கு வச்சுக்கணும், நாளைக்கெல்லாம் இதை வச்சுக்கூடாதுங்க, அப்படிதான் வாழணும். இது வந்து கிறிஸ்தவத்துல கிடையவே கிடையாதுங்க. அல்லேலூயா. இதை வந்து நீங்க நம்பிட்டு இப்படிதான் நீங்க என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க போது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க மிகவும் ஒரு மோசமான நிலைமையில காணப்படுவீங்க. கண்டிப்பா இங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு வார்த்தையானது உங்களை தேற்றிருக்கும், மாற்றிருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்க இப்படியே வாழ விரும்புகிறார்கள், ஆனா தேவன் அதை விரும்பவில்லை. உங்களை கலங்கும்படியாக நீங்க அப்படியே கஷ்டத்துல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பல. தேவன் சகலவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுதே அவருக்கு சில காரியங்கள் தேவைப்பட்டது. வாசிங்க, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும்
பாருங்க, இயேசுவுக்கே மனுஷ தயவு தேவைப்பட்டது, இயேசுவுக்கே ஞானம் தேவைப்பட்டது, இயேசுவுக்கே ஒவ்வொரு நாளும் வளர்த்தி தேவைப்பட்டது. அப்பேற்பட்ட இயேசுவுக்கே பல தயவுகள் தேவைப்படுகிறது இந்த உலகத்துல வாழும் பொழுது. யோசித்து பாத்தீங்களா, பாருங்க, அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அவருக்கு எதுக்குங்க மனித தயவு? இன்னைக்கு பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனையே நம்ப கூடா, மனுஷனுடைய தயவே வேணாம், அப்படி வாழ்றதே மிகப்பெரிய ஒரு தவறு. இயேசுவுக்கே மனுஷ தயவு, இயேசுவுக்கே சில காரியங்கள் தேவைப்பட்டா இந்த உலகத்துல வாழ்கிற நமக்கும் அநேக காரியங்கள் தேவைப்படும். அதை கர்த்தர் தர வல்லமில்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.